ஹாய், வணக்கம். வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான பன்னீர் மசாலா எப்படி செஞ்சுலி பார்க்க போகிறோம். பன்னீரை க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப சின்ன சைஸாக இல்லாமல் ஓரளவு கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்க மாதிரி போட்டுட்டு, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சமாக உப்பு, அது கூடவே கொஞ்சமாக கசூரி மேத்தி. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட போகிறோம். விட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த மசாலா தூள் எல்லாமே பன்னீரில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். பன்னீர் மசாலா தடவி ரெடி ஆயிடுச்சு. இது இருக்கட்டும் அப்படியே. நம்ம இப்போ ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக பட்டர் விட்டுட்டு அதில் கிராம்பு, ஏலக்காய் ஒன்று, பட்டை ஒரு சின்ன துண்டு, அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு தக்காளி பழம், ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணது. இப்போ இது கூட ஒரு 6-7 பூண்டு நான் சேர்த்துருக்கேன். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாகவும் நம்ம கொஞ்சமாக சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக நம்ம பூண்டு வந்து ஒரு 6-7 பூண்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 15 முந்திரி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா. மசாலாத்தூள் மஞ்சள் தூள் வந்து 1/2 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இந்த மசாலாவை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதுனமா அதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி தனியாக போடுறதுனாலும் போடலாம், இஞ்சி பூண்டு விழுதாகவே நான் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா மிக்சியில் அரைக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கடாயில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இதில் சேர்த்துடலாம். மசாலாவோடு சேர்த்து இது பண்ணும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் வந்து நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மசாலாவோட கொஞ்ச நேரம் பன்னீர் வந்து அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நம்ம அப்படியே வதக்கி விட்டுடலாம். ரொம்ப ஃப்ரை பண்ணாமல் கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே பரட்டி விட்டுடலாம். ஒரு 2-3 நிமிஷம் இந்த பன்னீரை நம்ம அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துடுறோம். மசாலா பேஸ்ட்டை, மசாலா பேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இது கொஞ்சம் கிரேவி வந்து கெட்டியாக இருக்க மாதிரி தான் வேணும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பன்னீரில் ஏற்கனவே நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு இந்த டைமில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே எல்லாமே வதக்கி அரைச்சதுனால ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் நேரம் இருந்தாலே போதும். இப்போ இந்த கொதி வந்துடுச்சு பாருங்கள். இந்த டைமில் கொஞ்சமாக கசூரி மேத்தி க்ரஷ் பண்ணி நம்ம போட்டுடலாம். ரெடி ஆயிடுச்சு கிரேவி. இப்போ வேறு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, க்ரீம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சமாக வந்து சர்வ் பண்ணுறப்ப நம்ம போட்டுக்கலாம். அதோட கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக கசூரி மீத்தி. அவ்வளோதான், நம்மளோட சுவையான பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த சாப்பிட்றதுக்கு வந்து அப்படி வந்து ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு. நான் சப்பாத்தி, கீ ரைஸு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சைடிஷாக எடுத்துக்கலாம். சுவையான இந்த பன்னீர் மசாலாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching this video. வேறு ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Kavitha. Thank you.